வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தக்கட்டுக்கு நம்ம வீட்டிலே எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்தக்கட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கிய தேவை பார்த்தீங்கன்னா அவன் உடலில் ஓடுற ரத்தம் தான். அதுவே பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு ஒரு இடத்துல அந்த ரத்தம் உறைஞ்சி போய் நிற்கிறத தான் ரத்தக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரத்தக்கட்டுனா என்னன்னு பார்த்தாச்சு, அதோடைய அறிகுறி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து ரொம்ப வீக்கமாக, அது மட்டும் இல்லாமல் நாள் போக போக அந்த இடம் வந்து ரொம்ப கருப்பாக மாறிடும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு ரத்தக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இதோடைய அறிகுறி. இதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதை வச்சு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புளி. நம்ம டெய்லிக்கும் சாப்பாட்டில் சேர்த்துட்டு வர புளியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட கல்லுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை ஒரு பசை மாதிரி ஆக்கி நம்ம ரத்தக்கட்டு இருக்கிற இடத்துல போட்டு அதை ஒரு 10 மாதிரி அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதை நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணிகிட்டே வர வர அந்த ரத்தக்கட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். செகண்ட் ட்ரீட்மெண்ட் எதை வச்சு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தப்பால். இது வந்து மெடிக்கல் அப்புறம் நாட்டு மருந்து கடை இதெல்லாம் கிடைக்கும். இதை வந்து வாங்கிட்டு வந்து இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா இழைச்சி அந்த ரத்தம் கட்டின இடத்துல போட்டுகிட்டே வந்தோன்னா இது நாளடைவில் அந்த ரத்தம் கட்டினதெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்ட் டிப்பு. தேர்ட் ட்ரீட்மெண்ட் எதை வச்சு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள். நம்ம டெய்லிக்கும் கிச்சனில் பயன்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி கூட. இந்த மஞ்சளை வந்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி சூடு தாங்குகிற பதத்துக்கு சூடு பண்ணி ரத்தம் கட்டின இடத்துல இதை அப்ளை பண்ணி ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு நல்லா கட்டிட்டு இதே மாதிரி டெய்லிக்கும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரத்தம் கட்டின இடம் சீக்கிரமாகவே குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தேர்ட் ட்ரீட்மெண்ட். ஃபோர்த் ட்ரீட்மெண்ட் எதை வச்சு பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது தான் ஆமணக்கும் நொச்சி இலையும் வச்சு பார்க்க போகிறோம். இந்த ஆமணக்கு நொச்சி இலையும் கொஞ்சமாக எடுத்து விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி அதை ஒரு வெள்ளைக்கலர் துணியில் போட்டு நல்லா கட்டி நம்மளுடைய ரத்தம் கட்டின இடத்துல அதை ஒத்தடம் கொடுத்தா இது ரத்த கட்டினதெல்லாம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபோர்த் ட்ரீட்மெண்ட். ஃபிஃப்த் ட்ரீட்மெண்ட் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமிக்கிரான் சுரணம். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இதை வந்து சூடான பாலில் ஒரு தேக்கரண்டி அளவு கலந்து காலையிலையும் மாலையிலையும் குடிச்சிட்டு வர நம்ம ரத்த கட்டி இருக்க இடம்லாம் வந்து சீக்கிரமாகவே குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபிஃப்த் ட்ரீட்மெண்ட். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.